VIP ஹேர் கலர் ஷாம்பூ. ஹேர் தி நேச்சுரல் கலர் பக்கா. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் கடந்த மாதம் 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதில் திமுக 21 மாநகராட்சிகளில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் கடந்த 2ஆம் தேதி பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து நகர்ப்புற, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றின் மேயர், துணை மேயர், தலைவர், துணை தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அறிவிக்கப்பட்ட நெல்லிக்குப்பம் நகராட்சியில் நடைபெற்ற தலைவர் தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். 30 வார்டுகள் கொண்ட நெல்லிக்குப்பம் நகராட்சியில் திமுக சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் விசிக வேட்பாளரை எதிர்த்து திமுக வேட்பாளர் மனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் ஜெயந்தி 23 வாக்குகளும் விசிக வேட்பாளர் 3 வாக்குகளும் பெற்றனர். 3 செல்லாத வாக்குகள் பதிவாகின. கூட்டணி கட்சியான விசிகவை திமுக நெல்லிக்குப்பத்தில் தோற்கடித்தது. மேயர், தலைவர் உள்ளிட்ட பதவிகளை திமுக ஒரு சில இடங்களில் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்திருந்தது. ஆனால் அந்த இடங்களில் திமுக வேட்பாளர்கள் சிலர் தலைமையின் முடிவிற்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இந்த காரணத்தால் கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக மீது பெரும் வருத்தத்தில் இருந்தார்கள். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமாவளவன், பாலகிருஷ்ணன் ஆகியோர் வலியுறுத்தினார்கள். இந்நிலையில் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டு வென்ற திமுகவினர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். தலைமை அறிவித்ததை மீறி போட்டியிட்டு வென்ற திமுகவினர் பொறுப்பை விட்டு விலக வேண்டும் என்றும், பொறுப்பிலிருந்து விலகிவிட்டு தன்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் திமுகவினருக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயந்தியின் கணவர் ராதாகிருஷ்ணன் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய மாட்டோம் என்றும், திமுகவின் ஓட்டுகளால் மட்டும் வெற்றி பெறவில்லை எனவும், தங்கள் நகரத்தின் நன்மையை கருதி அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் தங்களுக்கு வாக்களித்ததால் தான் வெற்றி பெற்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களுக்கு வாக்களித்த மக்களை ஏமாற்றிவிட்டு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விசிகவை எப்படி வெற்றி பெற வைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், தங்களது நிலைப்பாட்டை தலைவருக்கு விளக்கமாக கூறி புரிய வைப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். VIP ஹேர் கலர் ஷாம்பூ. ஹேர் தி நேச்சுரல் கலர் பக்கா.